தலைப்புச் செய்திகள். ஆன்மீக சுற்றுலா பயணத்தை ஊக்குவிப்பதன் மூலம் கடந்த கால வரலாற்றை நமது இளைஞர்கள் அறிந்து கொள்ள முடியும். சோம்நாத்தில் ஸ்ரீ பார்வதி கோவில் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை மாநிலங்களே தயாரித்துக் கொள்வதற்கு அதிகாரம் வழங்கும் மசோதா, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றாண்டு நினைவு தின முத்திரை நெல்லையில் இன்று வெளியிட்டார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். சுதந்திர போராட்ட வீரர் ஓண்டி வீரனின் திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை. கேரள மக்களின் வாழ்வோடு இணைந்திருக்கும் ஓணம் பண்டிகை தினம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. ஆப்கானிஸ்தானில் உள்ள புராதன சின்னங்கள் மற்றும் கலைஞர்களை பாதுகாக்க வேண்டும், யுனெஸ்கோ வலியுறுத்தல்.